நண்பா லாஜிடெக்ல இருந்து K230 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வயர்லெஸ் கீபோர்டு தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கீபோர்டுடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கறது பாக்கலாம். இது வந்து 2.5 GHz அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயர்லெஸ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 10 meters வரைக்கும் கொடுக்குறாங்க. சோ இது செம்ம அட்டகாசமான ஆப்ஷன் சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆர் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்ல இருக்குது. பிளஸ் வந்து தனியா பேக் சைட்ல கீபோர்ட வந்து நம்ம யூஸ் பண்ணாத நேரத்துல ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்க முடியும். சோ இது மட்டுமா கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுடைய பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 2AA பேட்டரி போடுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 24 months வரைக்கும் வரும் அப்படிங்கறத சூப்பராவே சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, செம்மையான விஷயம் இது. 3 வருஷம் வாரண்டி எல்லாம் ஒரு ஒர்த்தான ஒரு கீபோர்டுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். லாஜிடெக் கண்டினியூஸாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த லாஜிடெக் கீபோர்ட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கீபோர்ட் வாங்கியிருந்தேன், என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா எறும்பு உள்ள போய் கடிச்சு கிழிச்சு வச்சிச்சு. அந்த ஒரு தொல்லையாலேயே வந்து இந்த கீபோர்டை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு. திரும்ப ஒரு புது கீபோர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இதோட பிரைஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கடைசியா பாக்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகும், ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் தான் அன்பாக்சிங் பண்றோம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்கோபி தமிழ், என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். பிளிப்கார்ட்ல நம்ம லாஜிடெக் K230 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயர்லெஸ் கீபோர்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 750 ரூபாயில ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு காம்பாக்டா இருக்கக்கூடிய ஒரு வயர்லெஸ் கீபோர்டு தான் இது. இந்த லாஜிடெக் கீபோர்டுடைய லாங் லாஸ்டிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நாட்கள் வரும். உங்களுடைய ஸ்பேஷியஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்க கம்மியான ஸ்பேஸ் மட்டும் தான் எடுக்கும். பாக்ஸ் உடைய ஓவர் வியூ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து விண்டோஸ் 10 இது மூலமா தான் நம்மளுடைய லேப்டாப்ல நம்ம கனெக்டிவிட்டி பண்ண போறோம். கூட ஸ்டிக்கரிங் பண்ணிருக்காங்க, சோ அதை எங்க இன்செர்ட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு டீடைலோட. இது நல்ல ஒரு சூப்பரான பில்டா இருக்கு, அவ்வளவு சீக்கிரத்துல டேமேஜ் ஆகக்கூடிய வகையில இல்ல. மேல லோகோஸ் வந்து பாத்தீங்கன்னா லோகி அப்படினு கொடுத்திருக்காங்க. 2 யூசர் மேனுவல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு யூசர் மேனுவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா K230 கீபோர்டுடைய டெப்தான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இதுதான் நானோ ரிசீவர். சோ நல்ல ஒரு பிளேட்டடா பினிஷிங்ல கொடுத்திருக்காங்க, நல்ல கிளாசியா இருக்கு. இப்போ நம்ம கீபோர்டை வந்து ஓபன் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். கீபோர்டு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் மேட் பினிஷ் மாதிரி தெரியுது, கிளாசி கிடையாது. சோ பொதுவாகவே கீபோர்டில் வரக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ல தான் கொடுப்பாங்க, கிளாசில இருக்காது. ஏன்னா ஸ்லிப்பி ஆயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நல்லா கோட்டடா பார்த்து பார்த்து பினிஷ் பண்ணது மாதிரி தெரியுது. சோ மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு F பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்து ஃபங்க்ஷன் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வால்யூம் அப்ப ரைஸ் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மியூட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய டெஸ்க்ல வந்து அதிக அளவு ஸ்பேஸ் இருக்காது. அடியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட கீஸ் உடைய லாங் அந்த கேப் கூட பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. சைட்ல வந்து ஒரு ஏரோ கீஸ் போட்டு பேட்டரி டோர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சைடுல ஒரு சின்ன ஓபன் மாதிரி இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நானோ ரிசீவரை யூஸ் பண்ணாத நேரத்துல அதை நம்ம அதுல போட்டு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்டா வந்து இந்த ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. கூடவே இதுல வந்து 2 டோர்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. பேக் சைட்ல ஸ்டாண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிட் வந்து நம்ம ஹைட்டா தூக்கி நம்ம ஹேண்டில் பண்றது மாதிரி இருக்கும். இது ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். கூடவே ஒரு ஆன் ஆர் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாத நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பேட்டரி நமக்கு சேவ் ஆகும்.
பேட்டரி டோர் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்டரிஸ் கூடவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டிக்கரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏரோ மார்க்ல. அது எதுக்காக அப்படின்னா பேட்டரி வந்து கன்சியூம் ஆகாம இருக்கிறதுக்கு, பேட்டரியுடைய பவர் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக. திரும்ப அந்த டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒயிட் கலர் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அடிஷனலா ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ அண்ட் பிங்க் கலர். இந்த ப்ராடக்டோடைய காம்பாக்டான ஒரு மாடலா இருக்கிறதுனால மார்க்கெட்ல இதோடைய பிரைஸ் வந்து லாஜிடெக் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்காகவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் வந்து கண்டிப்பா இதை வந்து நம்ம வாங்கலாம். இப்போ நம்மளுடைய லேப்டாப்ல இதை வந்து கனெக்டிவிட்டி பண்ணலாம். சோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கீபோர்டு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கீபோர்டு டிரால வந்து வச்சிருக்கேன். சோ ரொம்பவே அழகா காம்பாக்டா. சோ இதுக்காகவே நான் வந்து சின்ன சைஸ்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நானோ ரிசீவர். சோ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய லேப்டாப்ல ஒரு சைடு வந்து கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை இன்சர்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். சோ ஒன்ஸ் வந்து நீங்க கீபோர்டு வந்து ஈஸியாவே ஹேண்டில் பண்ணலாம். லாஜிடெக்ல இருந்து வரக்கூடிய K230 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட்டான ஒரு சூப்பரான வயர்லெஸ் கீபோர்டு அன்பாக்சிங் ஃபுல்லா பாத்திருப்பீங்க, பிளஸ் ரிவியூஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி மேபி நீங்களும் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல் கிட்டக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோ வரதாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பேன். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பல சூப்பரான டெக் சார்ந்த அவேர்னஸ் சார்ந்த வீடியோகளுக்கு நம்மளுடைய டெக் ஃபோபி தமிழ் யூடியூப் சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும் நோட்டிபிகேஷன் மூலமா. ஸ்டே டியூன் காய்ஸ். ஆண்ட்ரூ சைனிங் ஆஃப் விஜய். பை பை. சீ யூ. ஹேவ் எ நைஸ் டே.